தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்க நின்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரன் டனலுக்கு முன்னாடி. இந்த டனல் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த கேரளாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எவர் டனல்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல்னும் சொல்லப்படுது. பொதுவாகவே ஒரு சுரங்கப்பாதைக்கோ இல்லை பாலத்துக்கோ திறப்பு விழா அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரதிநிதியை கூப்பிட்டோ இல்லை கெஸ்ட்டை கூப்பிட்டோ திறந்து வைப்பாங்க. ஆனால் இந்த டனலில் பொதுமக்களே தானாக முன் வந்து இந்த பாலத்தை திறந்து வச்சு அதில் பயணிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முதல் முதல்ல பயணித்தது அந்த ஊர் பொதுமக்கள் தான். கேட்குறக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குல்ல. சிறப்பம்சமான இந்த குதிரன் டனலில் பல பேர் பயணிச்சுட்டு வராங்க. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான டனலில் பயணிச்சுட்டு வர பொதுமக்கள் கிட்ட என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்போம். டனல் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓப்பன் ஆனதில். ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் இந்த டனல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஈஸியாக திருச்சூர் எறணாமலாம் ஈஸியாக போட்டு வர முடியுது. ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்கப்படுற இந்த டனலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான கதையே இருக்குது. இந்த டனல் கட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஊர் பொதுமக்கள் அவங்களோட தேவைக்காக ரொம்பவே சுற்றி வர வேண்டியதாக இருந்துச்சு. இதில் பாதிப்படைஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க மற்றும் பலர். இந்த டனல் வந்தது இந்த ஊர் பொதுமக்களுக்கு ரொம்பவே வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டனலில் 1200 எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அந்த விளக்குகள் தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட பொதுமக்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு.